ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று இரண்டு போட்டிகள் நடைபெற உள்ளன. கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக நடைபெற்று வரும் ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகள் தற்போது முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளன. அடுத்த சுற்றான பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் அணிகளை தீர்மானிக்கும் வகையிலான போட்டிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை ஏறக்குறைய இழந்துள்ள சென்னை அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ள குஜராத் அணியுடன் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் பங்கேற்கிறது. இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் லக்னோ அணியும் ராஜஸ்தான் அணியும் மோதவுள்ளன. இந்த போட்டியில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றால் அந்த அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகும். முன்னதாக நேற்று நடைபெற்ற ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 54 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன்கள் எடுத்தது. 178 ரன் எடுத்தால் வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன் மட்டுமே எடுத்து கொல்கத்தா அணியிடம் வீழ்ந்தது.